AVR Swarnamahal e-store. Buy jewelry and gold coins online. Get it delivered to your home. Visit www.avrswarnamahal.com. கும்பகோணம் ஸ்பெஷல் பாரம்பரிய பொருட்களை வாங்க அது elitefactory.com இல் ஆர்டர் செய்வோம். லாக்டவுன் முடிஞ்சு அந்த ஷூட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது நாளைக்கு ஷூட் நடும் போது நான் இந்த சின்ன குழந்தை கலக்கிற மாதிரி நோ நோ ஐ டசன்ட் வாண்ட் டு ஆக்ட் நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வேணும் எனக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சென்னையில இருந்தா தானே திருப்பி எனக்கு கூப்பிடுவாங்க நடிக்க. பயங்கரமான அடி எங்கள் அம்மா டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுருவாங்க எனக்கும் என் தம்பிக்கும் நல்லா சாப்பிட்ருவோம். ஏன்னா பசங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அடிக்கும் போது சாப்பாடு ஊட்டி விட்டு ரூம்குள்ளே கொண்டு போய் ஆனா அவங்க வந்து என் தம்பியை மட்டும் காப்பாத்துவாங்க ஆம்பளை புள்ள மேல ஏன் கை வைக்கிறேன்ட்டு. அப்ப நான் மட்டும் இதுவா சம்பவம் தான் கல்யாணமே அந்த அளவுக்கு ரெவல்யூஷனரி மேரேஜ். எனக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல பையன் பார்த்ததே இல்லை. பட் ஐ ஃபீல் சம்திங் வாஸ் ராங். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் ஹிம் ஓவர் ஃபோன் பட் ஐ நெவர் டோல்ட் மை மாம். பட் கல்யாணத்துக்கு வந்து செவன் டேஸோ எயிட் டேஸோ தான் இருக்கு. ஸோ நான் டெய்லி என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாவோட கட்டி பிடிச்சி தூங்குவேன் அழுதுகிட்டே இருப்பேன் நைட் ஆனால். ஏன்னா எனக்கு தெரியும் ஓகே நம்ம லைஃப் போச்சு பட் அம்மா தான் ஜெயலலிதா அம்மா தான் வர வேண்டியது. ஜெயலலிதா அம்மா தான் கல்யாணத்தை நடத்து நடத்தணும். இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மாவே என்கிட்ட கேட்டாங்க ஏன் நீ வந்து மாப்பிள்ளை கூட பார்க்காம நீ எதுக்கு ஓகே சொல்கிறாருன்னு. பட் செவன் டேஸ் முன்னாடி எங்கள் அம்மா ஏதோ சென்ஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ சம்திங் ராங் கேட்கலாம் தாராளமாக கேளுங்க. அண்ட் வந்து உங்களோட இன்டர்வியூஸ் கீழெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் படித்தோம். நீங்கள் படிச்சீங்களான்னு தெரியல. அதில் வந்து சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தே இருக்கலாமே மறுபடியும் நீங்கள் சேர்ந்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் ஆக்சுவலி வருது. பிஹைண்ட் உட்ஸ் பர்சன்ஸ் வித் தாரால இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடா தான் இருக்க போது நினைக்கிறேன். ஏன்னா என் கூட இருக்கிற கெஸ்ட் அப்படி எஸ் வி ஹாவ் நல்லி மேம் அண்ட் அவங்களுடைய டாட்டர் அருணா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. ஓ லவ்லி லவ்லி மேம் தேங்க்யூ ஸோ மச் எங்களோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓகே சொன்னதுக்கு. இட்ஸ் அ கிரேட் ஆனர் உங்க முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு. அண்ட் நீங்க வந்து அம்மா கூட வந்து ஸ்பெஷலா ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்ட்ரா தேங்க்யூ உங்களுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறது அதனால ஹாப்பி. இன்ஃபேக்ட் எனக்கு லாக்டவுன் முடிஞ்சு அந்த ஷூட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது நாளைக்கு ஷூட் நடும் போது நான் அந்த சின்ன குழந்தை கலக்கிற மாதிரி நோ நோ ஐ டசன்ட் வாண்ட் டு ஆக்ட் நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வேணும் எனக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சென்னையில இருந்தா தானே திருப்பி எனக்கு கூப்பிடுவாங்க நடிக்க நான் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் செட்டில் ஆக போறேன் செங்கல்பட்டுலாம் போய் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி பயமுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் இவதான் கவுன்சிலிங் பண்ணி இல்ல அப்படி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. டெய்லி உங்களுக்கு சமைச்சு போடுறது விதவிதமா காலையில அப்படி எந்திரிச்சு விளக்கேத்தி இப்போ டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஒரு இது ஃபீலிங்ல அது ரொம்ப என்ஜாய். சின்ன வயசுல என்னென்ன விஷயங்களுக்குலாம் அம்மா கிட்ட வந்து திட்டு வாங்குவீங்க? ஒரு விஷயம் தாங்க எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க. எங்க அப்பா வந்து மரியாதை அப்புறம் வந்து பழக்க வழக்கங்கள் இதுக்கு மட்டும்தான் அடிப்பாரு. எங்க அம்மா வந்து படிப்புக்கு மட்டும்தான் எங்க அம்மா அடிப்பாங்க. ரெண்டு பேரும் அடினா அடி அப்படி அடிப்பாங்க. கிளியரா பிரிச்சுக்கிட்டாங்க டிபார்ட்மெண்ட் நான் படிப்பு நீ வந்து மத்ததெல்லான்ட்டு. ஸோ வந்து அம்மா வந்து படிக்கலன்னா மட்டும்தான் அடிப்பாங்க. அப்பா வந்து வேற மத்த எல்லா 99 மேட்டர்ஸ்க்கும் எங்க அப்பா அடிப்பாரு. அடி வாங்கி ஐயோ அடிலாம் பயங்கரமான அடி. எங்க அம்மா டெக்னிக்லாம் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டுருவாங்க எனக்கும் என் தம்பிக்கும் நல்லா சாப்பிட்டுருவோம். ஆமா இல்ல தெம்பா ஏன்னா பசங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அடிக்கும் போது எவ்வளோ டெக்னிக் பாருங்க நல்லா சாப்பாடு ஊட்டி விட்டு ரூம்குள்ள கொண்டு போய் டேபிள் கவுண்டர் ஒன்று இருக்கும் அது ஃபுல் வால்யூம் வச்சுட்டு கதவு சாத்தி அடி அடி வேணும் வெளில தெரியக்கூடாதுல்ல படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு என்ன நினைக்கிறீங்க. அப்பதான் நான் எனக்குள்ள ஒரு பிடி உஷா இருக்குன்றது எனக்கே அப்பதான் தெரியும். நான் அப்படி ஓடுவேன் ஐயோ அந்த ரூம்குள்ள நான் அப்படி ஓடுவேன் என் தம்பி பாவம் அது ஒரு ஓரத்துல போய் நின்னுப்பான். அப்புறம் எங்க அம்மா என்ன பிடிக்க முடியலன்ட்டு அவனை உட்காந்து அடிப்பாங்க. ஸோ இது ஏன்னா என்னன்னா எங்க அப்பாவோட அம்மா வந்து எங்களோட தான் இருந்தாங்க எங்க அப்பா தான் பேரு. ஸோ அவங்க வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க எங்க ரெண்டு பேரையும். ஆனா அவங்க வந்து என் தம்பியை மட்டும் தான் காப்பாற்றுவாங்க ஆம்பளை புள்ள மேல ஏன் கை வைக்கிறேன்ட்டு. அப்ப நான் மட்டும் இதுவா ஸோ நான் விடவே மாட்டேன் அடிவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிவாங்க அது என்ன நான் மட்டும் விடுறேன். அவங்க வந்து அந்த டிப்பிக்கல் ஊர் சைட்ல ஆம்பளை புள்ள மேல கை வைக்க கூடாது ஆண் வாரிசு அந்த மாதிரி. அப்படிதான் பண்ணேன் நான் மென்டலி ஃபிக்ஸ்டு என் பிள்ளைங்க வந்து
நான் நளினியோட பிள்ளைங்கன்னு சொல்றதை விட அருணருணோட அம்மா சொல்றத நான் ரொம்ப பெருமைப்படுவேன். மேம், உங்களோட ப்ரெக்னன்சி டைம் எப்படி இருந்தது மேம்? அதில் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் என்னென்னா, ப்ரெக்னன்சி வந்து ஃபஸ்ட்டு ட்வின்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் வயிறு ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சுட்டு திருப்பி அப்போ டாக்டர் அம்மா சொன்னாங்க, இல்லை ட்வின்ஸ் உனக்கு இல்லை ட்ரிப்ளேட் மாதிரி தெரியுதுனாங்க. எனக்கு என்னது இது பண்ணி குட்டி போட்ட மாதிரி மூணு ரெண்டு மூணுன்னு போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அப்புறம் ட்வின்ஸ் வந்தாச்சு, ஒரு வழியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நினச்சி கூட பார்க்கல, ஐயோ அடுத்த ப்ரெக்னன்சி அது இதெல்லாம் வேண்டே வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு. பட் ஒரே இது நம்ம ரெண்டு வேலை முடிஞ்சது. எவ்வளோ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ்? 1 செகண்ட். அவ்வளோதான், ரெண்டு டாக்டர்ஸ் வச்சு ஒன்றா எடுத்தோம் குழந்தைய. ஏன்னா டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னுட்டு. ஸோ இவங்களோட படிப்பு செலக்ட் பண்ணுறதுல உங்களுடைய இன்புட் ஏதாவது இருந்ததா? நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்களா இது படிங்க அது படிங்க அப்படின்லாம்? அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி என் பையனுக்கு வந்து சின்னதுலேருந்தே ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு பிடிமானமாக இருந்தான். அவனுக்கு ரொம்ப சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நிறைய ஜியாகிரபிக்கெல்லாம் ரொம்ப 5th ஸ்டாண்டர்ட்லேயும் அப்படி சொல்லுவான், ஜியாகிரபிலாம் சென்டம் அவன் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அழகாக சொல்லுவான். அவனுக்கு லைஃப்பில் நாசா போகணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை அவனுக்கு ரொம்ப. ஆனால் அவனுக்கு என்னென்ன கண் ப்ராப்ளம், அவனுக்கு வந்து ஐசைட் ரொம்ப மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சைட் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சயின்டிஸ்ட் ஆக முடியாது இல்லையா? ஸோ அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ யாரும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சிஏ படிக்கிறானே, அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க சிஏலாம் வந்து பிராமின்ஸ் தான் பண்ணுவாங்க, நாடாரெலாம் எங்கிட்ட சிஏலாம் பண்ணுறதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்ட்டாங்க. அது அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது எப்படி முடியாது? எங்கள் அம்மா நான் எப்போவுமே சொல்ல முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது முடியும்னு நீ காட்டுன. அதுதான் மனுஷன், முடியாதுன்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும். நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக எடுங்க, நெகட்டிவாக எடுக்கிறீங்கன்னு ஒன்று. அவன் சிஏ ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அவர் சிஏ. ஓகே, இவங்க லா எப்படி எப்படி அவங்க ஐடியாவா இல்லை நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க? சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து அவள் லாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஸோ நானுமே வந்து சிஏ மாதிரி சிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஏசிஎஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் பண்ணலான்னு என்னோட பிளானே. பட் என் ஃப்ரெண்டு வந்து லா ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அவரே வாடியும் கூட சும்மா வந்து எழுதுறி எக்ஸாம் அப்படின்னா நான் போய் எழுதிட்டேன். எழுதுனா பார்த்தா நான் எனக்கு நல்ல ரேங்க் வந்துருச்சு. ஸோ பாவம் அவளுக்காக நான் எடுத்தேன் லா. அவள் படிக்கிறாளே, அவள் வந்து சொன்னா இது படிடி என் கூட சேர்ந்து படிடினா சரி அதனால லா. And how proud are you, ma'am, as a mother? பொண்ணு பையன் ஐயோ ஃபர்ஸ்ட் என் பையன் பத்தி சொல்லணும். அவன் வந்து இந்த சிஏ வந்து அவனோட லைஃப்ல சில ஆம்பிஷன் போட்டிருப்பான் அவனுடைய ரூம்ல, ஐ கேன் ஐ வில் பிக் ஃபோர்ல தான் நான் ஜாயின் பண்ணணும், இத்தனை கண்ட்ரீஸ் பார்க்கணும், அவனுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாமே அவனோட ரூம்ல எழுதி வச்சிருப்பாங்க. இவள் ஸ்டைல். அப்புறமா அவன் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த சிஏ பாஸ் பண்ண உடனே என் பையன் நல்ல ஒரு 120 kg இருந்தான். அந்த சிஏ வந்து முடிக்கணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். இந்த ரூமில் ஃபேன் ஓடுறதை கூட அவனுக்கு தாங்காது. அப்படியே சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே செத்து போன ஏசுனா அது மாதிரி வந்தான் வெளியே. 70 kg. நானே ஒரு நாள் வீட்டில் அவனை பார்த்துட்டு திருடம் வந்துட்டான் நினச்சேன். பேக் சைடில் நின்றுட்டு அதாவது திருடம் அவனும் வந்துட்டான்னு பார்த்தா என் தம்பி தான். லைக் அவன் இந்த நீலாம்பரிலாம் சொல்லுவாங்கல்ல, ரூம்ல போட்டிட்டு உட்காந்து படி எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம். அவன் இப்போ வரைக்கும் ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான், நீங்க நம்ப மாட்டீங்க. 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது எக்ஸாம். இப்போ நாங்கள் இப்போ வெளியில போர்டு மாட்டிருக்கோம், அதெல்லாம் அது வந்து ரொம்ப 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி அப்டேட் பண்ண போர்டு. அவன் ரெசியூமே ஒரு 5 பக்கம் இருக்கும், படிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு எக்ஸாம் எழுத ரொம்ப பிடிக்கும். இவங்களோட கல்யாணத்துல மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? உங்க கல்யாணத்துல மறக்க முடியாத நிகழ்வு எனக்கு தெரியாது அவர் தான். அம்மா சொல்றேன், இப்ப வரைக்கும் நான் பார்த்தது இல்ல அந்த மாப்பிள்ளைய வந்து அந்த மாப்பிள்ளை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல பையன் பார்த்ததே இல்ல. இனிங்க நே ஃபேஸ் டு ஃபேஸ் போட்டோ அண்ட் அப்ப வீடியோ கால் பார்த்திருக்காங்க அவ்வளவுதான். ஸோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க எங்க அம்மாவோட ரிலேஷன் பையன். ஸோ அதனால் அவங்க மூலமாக ப்ரப்போசல் வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வெளியில் அப்போ அந்த மாப்பிள்ள அந்த பொண்ணு பார்க்குற டைம் மட்டும் தான் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்து. அம்மா என்ன சொன்னால், இதுனா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, இன்னொன்று நாளைக்கு வந்து என் நான் வந்து தைரியமாக உள்ளே வருவேன் வீட்டுக்குள்ளே வந்து ஐ கேன் சிட், இதே வெளியே ஆளுங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் லைக், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன படிக்க விடுங்க அப்படின்ற மாதிரி நான் படிக்கிறேன் இல்ல. ஐ வாஸ் லைக், நீங்க யூ ஷட் பீ ஹாப்பி, எண்ட் ஆஃப் தி டே யூ ஷட் பீ ஹாப்பி, யூ ஷட் நாட் ஃபீல் லைக் ஐயோ என் பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டாலே அவளுக்கு. ஐ தி திங் இஸ் அவங்க வந்து ஷீ ஷுட் ஜெல் வித் தி பாய் இஸ் வாட் ஐ ஃபெல்ட், ஷீ ஷுட் ஜெல் வித் மை ஹஸ்பண்ட். அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. இஃப் ஷீ லைக்ஸ் தென் ஐ வில் லைக் ஹிம் ஆட்டோமேட்டிக்கலி.
ஸோ நாங்கள் அது கிராண்டாக வெட்டிங்லாம் பிளான் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. ஹி வாஸ் அப்ராட், ஹி வாஸ் நாட் ஹியர், ஸோ ஹீ இஸ் பிளானிங் டு கம் பிஃபோர் த வெட்டிங். ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் வரதுக்காரு. அவர் என்ன பார்த்துருக்காரா சம்திங் ஐ டோன்ட் நோ, சம் ஸ்டோரி பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் ஆர் ஐ டோன்ட் நோ வாட். So, but I feel something was wrong. I had a lot of issues with him over phone, but I never told my mom. சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் சொன்னதில்லை. எனக்கு பேசிக்காக கம்பேட்டபிலிட்டி இல்லை அவரோட. அவரோட தாட் ப்ராசஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டு, என்னோட தாட் ப்ராசஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டு. பட் கல்யாணத்துக்கு வந்து 7 டேஸோ 8 டேஸோ தான் இருக்கு. ஸோ நான் டெய்லி என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாவோட கட்டி பிடிச்சி தூங்குவேன், அழுதுகிட்டே இருப்பேன் நைட் ஆனால். ஏன்னா எனக்கு தெரியும், ஓகே நம்ம லைஃப் போச்சு, பட் ஓகே அம்மாக்காக நம்ம வந்து எனக்கு ப்ளூ செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ அம்மா தான், ஜெயலலிதா அம்மா தான் வர வேண்டியது. ஜெயலலிதா அம்மா தான் கல்யாணத்தை எடுத்து நடத்தணும். இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மாவே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ வந்து மாப்பிள்ளை கூட பார்க்காம நீ எதுக்கு ஓகே சொல்கிறாருனான்ட்டு. நான் வந்து இல்லைம்மா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கல, நோ ஐ கான்ட் பிலீவ் நீ இப்படி இருக்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து அவங்க நாங்கள் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது ஷி வாஸ் சோ ஆங்கிரி, ஷி சேட் நீயே இன்னும் பார்க்கல, நீ வந்து பேச, நீ வந்து பர்சனாக பார்க்காமே நீ எப்படி சொல்லுவ, இதுதான் பழைய காலத்துக்கு அதை மாதிரி நீ சொல்கிறன்னா சொன்னாங்க. பட் 7 டேஸ் முன்னாடி எங்கள் அம்மா ஏதோ சென்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ சம்திங் ராங் கேட்கலாம். ஆ கேளுங்க, தாராளமாக கேளுங்க. பிகாஸ் கல்யாணம்னாலே ஒரு குழந்தைக்கு வந்து அப்படி ஃப்ளரிஷிங்காக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லதெல்லாம் நிறைய பண்ணிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இவளுக்கு வந்து ஆசை என்னென்னா, நிறைய நாங்கள் பாம்பே போய் ஷாப்பிங் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், எல்லாம் வாங்கிக்கிட்டானா அதுக்கப்புறம் அதுக்கிட்டே போக மாட்டேங்கிறா. ஷி இஸ் நாட் ஹாப்பி, அன்ஹாப்பியாகவே இருக்கிறாளே என்ன என்னென்னொன்னே. அப்புறம் சடனாக ஓப்பன் அப்பான அவன், இல்லை வா நீ வந்து தப்பாக நினைப்பியா, இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் நீ வந்து. ஆஹா, ஒரு நாள் அழுதுட்டு இருந்தேன் நைட்டு தூக்கத்தில், பக்கத்தில் உட்காந்து எங்கள் அம்மா தூங்கிட்டாங்கன்னு நினச்சி டக்குன்னு லைட் போட்டு பார்த்தா நான் உட்காந்து ஏன்னு அழுதுட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் சொன்னேன், நான் அப்போ கூட வந்து இல்லைம்மா நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன்ல அதுக்காக தான் அழுதுனாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இதை பாரு எனக்கு தெரியும் என்ன இது என்ன மாதிரி அழுகன்றது எனக்கு தெரியும். ஸோ யூ டெல் மீ வாட் இட் இஸ், இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மேக் த சேம் மிஸ்டேக் ஐ டிட். இப்போ நான் போய் டிவோர்ஸ் ஆகிட்டு வந்துட்டேன், நீ இப்போ போயிட்டு உனக்கு செட் ஆகாமல் நீ 10 நாளில் வரதுக்கு அதுக்கு நீ பண்ணவே வேண்டாம்ல இந்த வெட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண தப்பு நீ பண்ணக்கூடாது, நீ படித்தவன், நான் படிக்காத தப்பு பண்ணிட்டேன், நீ படிச்ச பொண்ணு, யூ ஷுட் டேக் யுவர் டிசிஷன், ஓன் டிசிஷன். சோ ஷீ ஜஸ்ட் கால்ட் ஆஃப் தி வெட்டிங். கப்பிள் கோல் செட் பண்றீங்களா ரெண்டு பேரும்? நானே கப்பிள்ஸ் கூட தான் பேசி இப்படி பண்ண அப்படி மாம் அண்ட் டாட்டர் கப்பிள் கோல்ஸ் இருக்குது பயங்கரமா சீரியஸா. அண்ட் அப்பா வந்து எவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் வேணா எதில்? ஜென்ரலி ஜென்ரலியா அவர் சப்போர்ட்டிவ் தான். அவரோட என்ன சொல், அவரோட மாரல் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். எங்கள் அம்மா அது கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், எங்கள் அம்மா வந்து பயங்கர ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கும். எங்கள் அப்பா வந்து டிப்பிக்கல் மதுரையிலேருந்து இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்து அப்படி இருக்கும் அப்படியே தான் இருப்பார். ஆமாம், நிஜமாவே. ஆ, அவர் வந்து ஹீ ஸ்டில் தட் டோல் மேன் வித் தட் கிளே நார்மல் பிரின்சிபல்ஸ் அவருக்கு இருக்கிறது இருக்கு. பட் ஐ ரெஸ்பெக்ட் தட், அது வேணும் இல்லை, அது இல்லைன்னா அப்புறம் கஷ்டம். அது கண்டிப்பாக. அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் அவங்க கல்யாணம் ஆன அந்த கதையை நீங்கள் சொல்லலையே அப்போ தான். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு என்னோட கலீக் ஒருத்தருமே நானுமே வந்து வி ஸ்டார்ட் டேட்டிங். அவர் என்னோட பாஸ் பேசிக், அவர்கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அவர் பயங்கரமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவார். டார்ச்சர் மீன்ஸ் ஷீ இஸ் எ டாக்கட்டிவ் ஆக்சுவலி. நான் பேசிட்டே இருப்பேன் உங்களுக்கு, பை நவ் யூ வுட் ஹவ் நோன், நான் பயங்கரமாக பேசுவேன். அவர் வந்து நீ எதுக்குமா வேலைக்கு வந்து பேச வந்தியா இல்லை வேலை பண்ணுறேன் வேலை பண்ணாதான். நான் வந்து நல்ல கதை அடிச்சுட்டு ஜாலியாக கதை பேசிட்டே இருப்பேன். ஸோ அவர் வந்து டென்ஷன் ஆவார், இந்த மாதிரி வந்து நீ எதுக்கு வந்திருக்க, வேலை செய்ய வந்திருக்கியா, என்ன கதை பேச வந்திருக்கியான்ட்டு. ஸோ அப்படியே என்ன சொல்கிறது, மோதல் அப்படியே காதலாக மாதிரி மாறி அப்படியே கல்யாணம். லவ் மேரேஜ் தான், நானும் லவ் மேரேஜ், என் தம்பியும் லவ் மேரேஜ், ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான். நீங்க ஷாக்லாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸியா முடிஞ்சிருச்சா? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப 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 என்ன சொல்றது, மொக்க அப்படிதான் சொல்லணும். ஃபேஸ்புக்ல காமிச்சு அம்மா இவர் தாமா நான் லவ் பண்றேன், ஓ அப்படி ஆடி சூப்பர் டி அப்படி சொன்னாங்க அம்மா. அதுக்கப்புறம் சரிடி வீட்டு வந்து பேச சொல்லுடி, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். உங்களோட கல்யாணத்துல மறக்க முடியாத மெமரி எதுனா? என் கல்யாணமே மறக்க முடியாது, பிகாஸ் நாங்கள் வந்து பிரேக் டைம்ல ஓடி போனது தான். நான் இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணம் எங்க நடந்ததுன்னு தெரியாது, ஞாபகம் இல்லைன்னு அந்த இடம் தெரியாது, பிகாஸ் ஃபுல்லா முக்காடு இப்படி போட்டுட்டு ஒரு மொட்டை மாடி கூப்பிட்டு போனாங்கன்னு நினைக்கிற மாடி ஒரு ஒரு குடிசை மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் கல்யாணம் நடந்துச்சு. அவ்வளோ அப்படிதான் தெரியும். திருப்பி நான் இப்படியே மூடி போட்டுட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு ஊராக தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு 2 மாதமாக சென்னைக்குள்ளே இல்லாமல் 2 மந்த்ஸ் கழிச்சு தான் சென்னைக்குள்ளே வந்தோம். ஸோ எங்களது அது வந்து வேறு மாதிரியான ஒரு கல்யாணம். நீங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி கதைலாம் கேட்டு என்ன இப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க. கதைலாம் கேட்டால் எங்கள் அம்மா வந்து எப்படிமா லவ் பண்ணான்னு கேட்டால் வந்து சாப்பிட்டியான்னு என்னை கேட்டார்.
அதுலயே எனக்கு லவ் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சாப்பிட்டியாவா இதெல்லாம் நான் கேட்கணும், வந்து என்ன ஒரு விஷயத்துக்கு நீ வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து சாப்பிட்டியாமான்னு கேட்டாரு. அப்படியே அதுல லவ் வந்துருச்சு எங்க அம்மா. சீரியஸா எனக்கு பிகாஸ் யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே எனக்கு போதும், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். எச்சா என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குல்ல, பிஸியா இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல யாருமே வந்து நீ சாப்பிட்டியா நீ தூங்கினியா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, இல்லை நீங்க ஒர்க் ஒர்க் ஒர்க்னு. ஸோ எங்க அப்பா வந்த டைம்ல மேடம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எங்க அம்மாக்கு அப்படியே எச்சா இவ்வளோ கேரிங்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தையா இருந்திருக்கீங்களா மேம்? லவ் லெட்டர்லாம் படிச்சிருக்கேங்க நான், இவங்க லவ் லெட்டர்ல ஒண்ணுமே இருக்காது. மேடம் சாப்பிட்டீங்களா, இந்த ஷூட்டிங் வந்துருவீங்களா மேடம், நல்லா தூங்குனீங்களா மேடம், நான் போய் பாப்பேன் என்ன லவ் இது லவ் லெட்டர். அதுவரை ஒளிச்சல வச்சிருக்காங்க அந்த லவ் லெட்டரை, எங்களுக்கு தெரியக்கூடாது. இன்னும் வச்சிருக்காங்க எங்க அம்மா, அதுல ஒண்ணுமே இருக்காது. மேடம் நாளைக்கு இந்த ஷூட்டிங்ல வந்துருவீங்களா மேடம் நீங்க வந்து, ஏன்னா எங்க அப்பா இப்ப ஏடி போல, சோ அதனால டைலாக் சொல்லி தரும் போது அவர் வந்து சாப்பிட்டீங்களா மேடம் தூங்குனீங்களான்னு கேட்டோன்னே அம்மா. அண்ட் வந்து உங்களோட இன்டர்வியூஸ் கீழெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் படித்தோம், நீங்கள் படிச்சீங்களான்னு தெரியல. அதில் வந்து சார் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தே இருக்கலாமே, மறுபடியும் நீங்கள் சேர்ந்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் ஆக்சுவலி வருது. உங்கள் ஃபேன்ஸ் உங்ககிட்ட அப்படி சொல்லி கேட்டிருக்காங்களா மேம், என்ன மேம் நீங்கள் வந்து கப்பலாக ரொம்ப அடோரபிளாக இருக்கீங்க எங்களால ஏற்க முடியல மேம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இல்லை தூரமாக இருந்து லவ் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அவரை விட்டு கொடுக்க முடியாது, அவருக்கும் அதே மாதிரி என்னை விட்டு கொடுக்கவே முடியாது. எங்களுக்கு வந்து தள்ளி கிட்ட இருந்து எளியும் புண்ணியமாக இருக்கிறத விட தூரமாக இருந்து ஒரு நல்ல காதலர்களாக இருக்கிறது நல்லா இருக்குல்ல. ஹாப்பியா பாட்டியான அந்த மூமெண்ட் எப்படி அம்மா மாமியார் இதெல்லாம் தாண்டி அந்த பாட்டி, ஐயோ அது பெரிய சந்தோஷம் இல்லை? நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த அப்பத்தான் என் பையன் என் பேரை கூப்பிடும்போது அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு இப்போவும் இப்போ அப்பத்தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்துருங்க இங்கே நம்ம எல்லாம் நிறைய உங்களுக்கு லண்டனில் சுற்றி காட்டுறேன்னுவான். என்ன பண்ணுறாங்க? ஃபோர் இயர்ஸ் ஒருத்தருக்கு, சின்னவர் வந்து 2 வயசாகுது. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து உங்கள் ரெண்டு பேருடைய அந்த கம்பேட்டபிலிட்டியை வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேயா? ஓகே. ஸோ நான் அட் அ டைமில் க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கான பதில் என்னவோ நீங்கன்னா நீங்கள் கை தூக்குங்க, நீங்கன்னா நீங்கள் கை தூக்குங்க, இல்லை அம்மானா அம்மாவை காமிச்சிருங்க, அவங்களாம் அவங்க காமிச்சிருங்க. ஓகேவா? யார் பயங்கர ஃபுட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சார்? ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். பட் மல்டிபிள் குசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறது, புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறது நான், எனக்கு பிடிக்கும். ஓகே. யார் பயங்கர லேசி? கோவம் படவே கூடாது, கோவம் வந்துட்டு அது டிசீஸ் போகாதுன்னு. ஸோ எங்க நானே தம்பிக்கும் மென்டலி வந்து இந்த மாடு முட்டும்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் இந்த பாக்கு சாப்பிட்டா அதெல்லாம் அந்த மாதிரி பயமுத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கோவம்லாம் வரக்கூடாது, நம்மளுக்கு தலைவலியில் வரக்கூடாது வியாதி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் என்ன டென்ஷனாலும் என் பையனை கேட்டீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் கோவப்பட மாட்டேன். எங்கள் மருமக அம்மா எனக்கு டென்ஷன் ஆகுது, அவன் பேசுவா நீங்க கேட்கவே வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க இந்த கேள்வி எல்லாம், அது வெச்சிட்டோம் இப்ப பழகிட்டோம். கண்ண மூடி நீங்க டிஸ்கஸ் பண்ணிரலாம். உங்க தம்பியா நீங்களா யார் அதிகம்? அவன் பேசவே மாட்டாங்க, அவன் வந்து மனிதத்னம் படம் மாதிரி ஹலோ அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் நம்ம ஒரு 1 பேஜுக்கு நான் பேசியிருப்பேன், ஓகே டி அவ்வளவுதான், உயிரை கொடுத்து நான் பேசியிருப்பேன். அவன் வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கூட தர மாட்டான். ஓகே அப்படியா, சரி இவ்வளவுதான். யார் சிங்கர் பெஸ்ட் சிங்கர்? என் தம்பி நல்லா பாடுவாங்க, சூப்பராக பாடுவான். நான் ட்ரைனிங்லாம் போனேன் கற்றுக்கிட்டேன். பட் அவன் வந்து குழந்தைங்களுக்கு பாட்டு பாடுதான் தூங்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறான், நல்லா பாடுவான். ஆ நல்லா பாடுவான். யார் ரொம்ப சென்சிட்டிவ், டக்குனு விஷயத்த ஹர்ட் ஆகுறது? எங்க அம்மா தான். எழுதிருக்காங்களா? இப்போதான் ஆக்சுவலி, இவ்வளோ நாளா இல்ல, மேபி அவங்களுக்கு அந்த ஏஜ் ஹார்மோனல் பேலன்ஸ் நான் சொல்லுவேன். மேபி இப்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்குலாம் டக்கு டக்குன்னு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப இதா, நான் அப்ப கரெக்ட் பண்ணிட்டுறேன். நோ 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 மா நோ அப்படி சொல்லி விட்டுருவேன். அம்மா யார் இன்னோசென்ட்? இவங்க தான். சூப்பர். ஏய் சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
இப்போ வந்துட்டு மாம் டாட்டர் கேம் இது. ஸோ இப்போ உங்களை பற்றி அவங்க என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க, தெரிஞ்சு வச்சுருக்காங்க, உங்களை பற்றி அவங்க கிட்டே என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? அம்மாவோட குக்கிங்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ் ஒன்று ரெண்டு இல்லைங்க, நிறையா இருக்கு. ஒன்று இரண்டு மூன்று வரிசைப்படுத்துங்க. எல்லாம் இருக்குது. த ப்ரான் பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் வந்து தக்காளி குருமா, வேற என்ன, ஐயோ பயங்கரமாக சமைப்பாங்க. அப்புறம் வந்து சிக்கன் ஒரு வெள்ளை குருமா ஒன்று பண்ணுவாங்க, சிக்கன் குருமா, கீ ரைஸு, சான்ஸே இல்லாமல் பண்ணுவாங்க. இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்பர் ஒன். அவங்க சமைக்கிறதுல என்ன மேம் ஒன்றுமே பிடிக்காது, பயப்படுவாங்க எங்கள் அம்மா, என்னடி சமைக்க போறியா. ப்ரௌன் இது பிடிச்சது, லாக்டவுன் ஃபுல்லாக ப்ரௌனி பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். ப்ரௌனி 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 பிடிச்சது. நீங்கள் அம்மா பார்த்து இப்போ வரைக்கும் பயப்படுற ஒரு விஷயம் படிப்பை தவிர? யாருக்காவது தூக்கி கொடுத்துருவாங்களோ. ஆமாங்க ஆமாங்க. ஐயோ சீரியஸாக கர்ணி, நிஜமா சொல்றேன் கர்ணி. நம்ம இப்படி இப்போ நான் டெய்லி வந்து எங்கள் அம்மா மாட்டிங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா வீட்டில் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்பியிருக்கீங்களா ஃபோட்டோ? ஏன்னா ஒரு ரெண்டு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பொருள் இருக்காது. யாராவது வந்திருப்பாங்க நல்லா இருக்கணும்னே, உங்களுக்கு தாங்க எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாரி வந்து யார் வீட்டுக்காக போனாங்க ரிட்டர்ன் வரும்போது அதே சைடில் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லா இருக்குங்கன்னு சொன்னால் அப்படியே கழட்டி அவங்க வீட்டில் இருக்க ஒரு சாரியை கட்டிட்டு வந்துடுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன் நான், இதெல்லாம் நான் வந்து பொய்லாம் சொல்லலை. யார் அது வந்து எங்கள் மாதிரி சொல்ல, எங்கள் வீட்டுக்கு வந்து நீ யார் நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் கொடுக்க மாட்டேன். ஆமாம், அதனாலே எங்கள் அம்மா வீட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபோட்டோ, கபோர்டு, சாரீஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு இப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கேட்பேன் ஃபோட்டோ இந்த சாரி எங்கன்ட்டு. இருக்காங்க, இருக்குடி இருக்குடி. அப்போ இருக்குடின்னு ஆனாலே அது வந்து யார்கிட்டயோ இருக்கு, நம்ம கிட்டே இல்லை. அதுதான் மீனிங், புரியுதா? இது சாரின்னு இல்லைங்க, எல்லாமே நான் சொல்றது. நான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், கோல்டு எல்லாத்தையும். கோல்டு யாருமே ஃபங்க்ஷன் போனா அப்படியே கழட்டி கொடுத்துருவாங்க. அரங்கேற்ற அப்படி கூப்பிட்டாங்கன்னா நல்லா ஆடுது அந்த பொண்ணு. இந்த மோதிரத்தை கழட்டி போட்டு செயின் போட்டு வர்றது, ஆமா, நிறைய கிராக் பாட் வர. என்ன கேட்டாலும் இது இப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும் நீங்கள் வார்த்தை யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தான். அந்த நல்லா இருக்குன்னா அது உங்களுக்கு தான். அம்மாவுக்கு கோவம் தான் உடனே யூஸ் பண்ணுற வார்த்தை. என்னோட பெட் நேம் வந்து மிக்கி, ஓகேவா? மிக்கின்னு கூப்பிடாம அருணான்னு கூப்பிட்டாலே அதுதான் கோவன்ற ஃபர்ஸ்ட் சிக்னல். அருணா அப்படின்னாங்கன்னா முடிஞ்சது, நான் இங்கே அப்படியே எனக்கு வயிறுலாம் கலங்கிடும், ஐயோ அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு தெரியும் சில கோட் வேர்டு, அந்த மாற்றினோன்னே ஒரு மாதிரி நான் கிண்டல் பண்ணுவேன். அம்மா ஓஷோ மோடுன்ட்டு ஓஷோ மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே இது என்ன வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நம்ம வாழ்க்கையே வேற, இப்படிலாம் பேசினோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ இருக்குது அப்படி சொல்லி யோசிச்சிடும். ரொம்ப ஈஸி, எங்கள் அம்மா கோவமாக இருக்காங்கன்னா கண்டுபிடிக்கிறது உடனே தெரிஞ்சிடும். என்னோட ஃபேஸ் ஃபேஸ் கொடுத்துரும், சிரிச்சிட்டே இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன், ஒரு பழைய பாட்டு அந்த மாதிரி. அது இல்லாமல் வேற மோடு போகிறதுன்னா கண்டுபிடிச்சிடும், ரொம்ப ஈஸி. அம்மா படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம் அண்ட் பட் அம்மாவோட ரோல்ல ஒரு பிடிச்ச ரோல்? நூறாவது நாள் ரொம்ப பிடிக்கும். பயமா இருக்குங்க அந்த படம், அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த இது பிடிச்சது எனக்கு, நூறாவது அந்த கேரக்டரும் பிடிச்சது, நல்லா இருக்கும் படம். அம்மாவுக்கு ஆன் ஸ்கிரீன்ல பெஸ்ட் பேர், ஆன் ஸ்கிரீன்ல பெஸ்ட் பேர் வந்து மோகன், மோகன் ஆர் விஜயகாந்த், ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க அம்மாவுக்கு. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு அவங்க அவங்கள பத்தி, உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் டாக்டர் கிட்ட இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்? இந்த மாதிரி ஷாப்பிங் ஃப்ரீ தான். அதை நினச்சி பெருமையாக பண்ணுறீங்க? வாழ்றது ஒரு வாழ்க்கை தானே, வி ஷுட் பி ஹாப்பி. நம்மளை முதல்ல சந்தோஷப்படுத்திக்கணும், அப்புறம் தான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். ஸோ எனக்கு எப்படி 365 டேஸ் புதுசு போடணும்னு ஆசைன்னா அவளுக்கு அதே மாதிரி தான். ஆமாம், உங்கள் டாக்டர் உங்ககிட்ட ஆக்டிங் வைஸ் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்படி ஆக்டிங்கில் இல்லைன்னா ஜென்ரலாக உங்கள் உங்கள் உங்களை பற்றி உங்ககிட்ட அவங்க கொடுத்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து வில்லி ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி, நான் மாற ஆரம்பித்த உடனே திசை வேண்டாமா, நீங்கள் குழந்தைத்தனமாகவே இருங்க, இன்னசென்ஸ் வந்து போதும் உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து, அது வேண்டான்னு சொன்னாங்க. நல்லபடியாக நான் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நான் காமெடி பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. அப்போ அவங்க சொன்னாங்கம்மா இது நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுடைய உங்கள் வேவ்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளோடலாம் ஜாலியாக நிறைய ஜோக்கெல்லாம் இதெல்லாம் அடிக்கவே மாட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக டீச்சர் மாதிரி இருப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாது. அதனால் ரெண்டுமே அவங்க சொன்னது தான் நான் எடுத்துக்கிட்டது லைஃப்பில். சூப்பர். அண்ட் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், இப்போ வந்து சிலர் சொல்லுவாங்க ஒரு கப்பிள் பிரியலாம் ஆனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து ஒரு மேரேஜ் எண்ட் ஆகலாம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர் டு எண்ட் திஸ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சி, எவ்வளோதான் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை இழுத்து 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 பிடிச்சி, ஏன்னா அட் லாஸ்ட் வந்து பெண்கள் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும். பட் நம்ம எவ்வளோதான் அதை உடஞ்ச கண்ணாடி ஒட்டி 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 வச்சாலும் உடஞ்சது உடஞ்சது தான், வி கே நாட் இல்லைங்களா, அதில் முகம் பார்க்குறதே தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அண்ட் மோர் ஓவர் பிரிஞ்சிட்டது வந்து எனக்கு நல்லது தான் தோணுச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி நம்மளை நாமளே உணர ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து பொய்யாக தான் வாழ்கிறாங்க, யாருமே வந்து உண்மையாக வாழலை, சும்மா ஊருக்காக வாழ்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக வாழ்கிறோம், அப்புறம் எப்போ தான் நமக்காக நம்ம வாழ போகிறோம்? அது வந்து பெண்களுக்கு வந்து புரியணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புலாக வந்து வெளியே சொல்கிறாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே தான் தெரியும் அவங்க எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க நினைக்கிறாங்க நம்ம வாழ்ந்து காட்டணும்னு, ஆனால் அது எவ்வளோ பிள்ளைங்களை பாதிக்கும்ன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சதுனால தான் இன்றைக்கி என் குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு நான் நினைப்பேன். ஸ்டில் நோ ஐ லவ் விம், அதெல்லாம் ஓகே. அந்த வாழ்க்கை அது வந்து பிகாஸ் நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால அந்த வில்லேஜ் இதை வந்து எனக்கு ஒட்டலையோ. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பூகம்பமாக வெடித்து அது பிள்ளைங்க முன்னாடி காட்டாமல் நம்ம உள்ளுக்குள்ளேயே அழுது நமக்கு யாருமே இல்லாமல் ஒரு லோன்லினஸ் வந்து அதால் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி நிறைய சாப்பிட்டு நிறைய எது எதுவுமே நம்ம கோவத்தை காட்டுவோம், சாப்பாடு தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆ ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ளோ அப்லாம் ஆகி ஸோ நம்மளை நம்மளே வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிட்டோம். அதெல்லாம் இல்லாமல் வெளியே வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து என்னுடைய டிவோர்ஸ். ஸோ ஐ மேட் மை சில்ட்ரன் தி ஷுட் நாட் பி லைக் தட், அவங்க அவங்கள தான் இருக்கணும். நான் இப்போ கல்யாணம் பண்ணும்போது கூட அவங்களுக்கு சொன்னது, நீங்கள் யாருக்காகவும் வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க, நீங்கள் நீங்களாக இருங்க, பொய்யா வாழாதீங்க, இது தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்னா ரைட்னு சொல்லுங்கள், தப்பை நீ ரைட் பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சது. நீங்கள் சொல்லுங்கள். இண்டிவிஜுவாலிட்டி வந்து லூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கணும், இதுதான் அட்லீஸ்ட் ஐ ஃபாலோ. தேங்க்யூ ஸோ மச், உங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபன் மாம் அண்ட் ஃபன் அந்த டாட்டர் அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் ஒரு இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் உண்மையிலேயே ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ, இன்னும் நிறைய பேசலாம்னு நிறைய தெரிஞ்சு எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 52 லட்சம் பேர் எங்க ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, சோ நீங்களும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏவியாஸ் வர்ணமஹால் ஈஸ்டோர் பை ஜுவல்லரி அண்ட் கோல்ட் காயின்ஸ் ஆன்லைன், கெட் இட் டெலிவர்ட் டு யுவர் ஹோம். விசிட் www.aviaswarnamahal.com. கும்பகோணம் ஸ்பெஷல் பாரம்பரிய பொருட்களை வாங்க தி எலிட் ஃபேக்டரி.com இல் ஆர்டர் செய்வோம்.